திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், திண்டிவனத்தில் அமைக்கப்படும் பேருந்து நிலையத்தில் ஓமந்தூரார் பெயரை வைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், சாராய ஆலைகளை வைத்திருப்பவர்களுக்கு மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருப்பது அவர்களின் கொள்கை என்றும், மும்மூர்த்தி கடவுள் என்னிடம் வரம் கேட்டால் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம், மழை தண்ணீர் ஒரு சொட்டு கூட கடலில் கலக்காமல் இருக்கின்ற வரத்தை தான் நான் கேட்பேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்து காத்திருக்கும் 100,000 பேருக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை வழங்க அதிக நிதி தேவைப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பதால் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அவர் பேரை வைக்கட்டும், நான் வேணாம்னு சொல்கிறேன். ஆனால் முடிவு பண்ணதை அவருடைய சொந்த ஊர் பக்கத்தில், சொந்த ஊர் ஓமந்தூர், ஓமந்தூருக்கு நீங்கள் சொந்த ஊருக்கு ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோதான். அவ்வளோதான், 8 கிலோமீட்டர். அதனால் ஓபிஆர் பேரை வைக்கிறது தான் அது சிறந்த. பதிவிலக்கு மாநாட்டிற்கு திமுக அழைப்பு எடுத்துருக்கு, பதிவிலக்கு மாநாட்டிற்கு திமுகவுக்கு அழைப்பு விட்டுருக்காங்க. எப்படி உறுதியளிக்கப்பட்ட ஊதியம் எதுவும் இல்லை, அரசு சார்பில் வழங்கப்படும் உதவித்தொகைதான் அவர்களின் வாழ்வாதாரம் ஆகும். இத்தகைய நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை உரிய காலத்தில் வழங்காமல் தாமதிப்பது நியாயமல்ல. மகளிர் உரிமை தொகையை வழங்க அதிக நிதி தேவைப்படுவதால் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. உதவித்தொகை கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் பலமுறை போராட்டம் நடத்தியும் அவர்களுடன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் பேச்சு நடத்தியும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த சிக்கலில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு 1.5 ஆண்டுகளாக காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உடனடியாக வழங்க